Hello guys, welcome back to our channel. It's me, Raj. Hope your guys are good. Na Rajesh Kumar. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரெயினை பற்றி உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தான் பார்க்க போகிறோம். உங்களில் ஒரு சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்படி என்ன இருக்குது இந்த ட்ரெயினில் அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல டமால்னு தட்டிடுங்க. ஓகேவா, இப்போ உள்ளே போகலாம். கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, விடிய காலம் 3 மணிக்கு எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். ஷார்ட்டாக அதை ஒரு கிளிப்ஸ் மாதிரி ஒரு சின்னதாக எடுத்தேன். அது வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக போனேன், ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட். இன்னொரு நாள் நம்ம ரயில்வே ஸ்டேஷனை ஃபுல்லாக போய் எப்படி இருக்கு எங்கள் ஊரில் அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் ஊர் என்ன, நான் யார், நான் என்ன பண்ணுறேன்றதை அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். வீடியோ காலம் 3 மணி, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம குளிருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. காலையில் ஒரு வேலையாக வந்தேன், வீட்டில் அம்மா வந்தாங்க, அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தேன். சரி சும்மா எடுப்போம் அப்படின்ட்டு கூட்ஸ் போது வரத்து நம்ம ட்ரெயின் வரும். ஓகே வந்துச்சு. ஓகே கைஸ், பார்க்கலாம் அப்புறமா. நம்ம ஃபுல்லாக இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓகேவா டாடா. கைஸ் இந்த ட்ரெயின் வந்து இந்தியாவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு வகை தான் இந்த ட்ரெயின்னு சொல்கிறோம். இந்தியாவில் மொத்தம் 1 நாளைக்கு 2.5 கோடி பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். வேர்ல்டுலே 3rd biggest ரயில்வே நெட்ஒர்க் கொண்டது இந்தியா தான்ற சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு US சொல்கிறாங்க, செகண்டு சைனா சொல்கிறாங்க, 3வது நம்ப தான் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டில் இருக்குது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப்போ என்னைக்கிடா இந்தியாவில் விட்டாங்க, அது எதுக்காக விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, December 22, 1851 இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் விட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் எதுக்குன்னா ஃபார்மர்ஸ்க்காக தான் விட்டாங்க. என்னடா ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயம் பண்ணி அந்த பொருட்கள் இருக்கும்ல, அது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்து செல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ண விஷயம் தான் ட்ரெயின். இப்போ எப்படின்னா, பஞ்சாபில் விவசாயம் நெல் கோதுமை விளையிறது அதிகம், அங்கே அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அப்போ தான்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ்க்காக தான் ட்ரெயின் யூஸ் பண்ணாங்க, December 22, 1851. இப்படியே 2 வருஷம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே, மக்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரெயினை 1953 எக்ஸாக்டாக 2 இயர்ஸ்க்கு அப்புறம் April 16 அப்போ இருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஓகே மக்களுக்காக இந்த ட்ரெயினை டிரான்ஸ்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இனிமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு விட்டது April 16, 1853 தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அன்னைக்கு ட்ரெயினை ஃபஸ்ட்டு மக்களுக்காக விடுறோம், அதால் அன்னைக்கு லோக்கல் ஹாலிடேவாக இருக்கணும். ஓகே லோக்கல் ஹாலிடேனா இந்தியா ஃபுல்லாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து மும்பையிலேருந்து தானே டு மும்பை, அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் போக்குவரத்து ஸ்டார்ட் பண்ணுது இந்தியாவில். அதனால் அங்கே உள்ள பீப்புள்ஸ் அந்த சரௌண்டிங்க்கு லோக்கல் ஹாலிடே விட்டாங்க அப்போ இருக்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ட்ரெயின்லேயே ரெட் கலர் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க, ப்ளூ கலர் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் விஷயம் இருக்குங்க. ஃபஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் ரெட் கலர் ட்ரெயின் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஏன் ரெட் கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ உள்ள டிசைன் பண்ணது ரெட் கலரில் டிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ இருக்கிற ட்ரெயினில் உள்ள பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேக்கம் பிரேக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பிரேக் சிஸ்டம் தான் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேக்கம் பிரேக்னா என்னன்றதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது அப்போ உள்ள ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி ரெட் கலரில் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ட்ரெயினோட பிரேக்கை அப்டேட் பண்ணாங்க, ஏர் பிரேக்காக மாற்றினாங்க. வேக்கம் பிரேக்லேருந்து ஏர் பிரேக்காக மாற்றினாங்க. ஸோ வேக்கம் பிரேக் ட்ரெயின்லாம் ரெட் கலரில் இருக்குது, சரி ஏர் பிரேக்காக மாற்றிருக்கோம், அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, இந்த ட்ரெயின் ஏர் பிரேக்கு இந்த ட்ரெயின் வேக்கம் பிரேக்னு. அப்போ சரி ஓகே கலரை மாற்றுவோம், கலர் மாற்றினா எல்லாருக்குமே பொதுவாக தெரியும்ல, அதில் அப்படி கலர் மாற்றினது தான் ப்ளூ கலரு, அது ஏர் பிரேக் ட்ரெயின் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான் ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர். ப்பா இது ஓகே, அப்போ காலப்போக்கில் எல்லா ட்ரெயினுமே ப்ளூ கலரில் தானே இருக்கணும், எல்லாமே ஏர் பிரேக் ட்ரெயின் தானே, அப்போயே இப்போ ரெட் கலரில் ட்ரெயின்லாம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ரெட் ட்ரெயின்லாம் ஸ்பெஷல் ட்ரெயின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷலாக விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி விடுற ட்ரெயினுக்கு தனித்துவமாக காட்டுறதுக்காக தான் ரெட் கலர் ட்ரெயின் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே ஏர் பிரேக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க.
இந்தியாவிலே காஸ்ட்லியஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாராஜா எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் வந்து மும்பைலேருந்து டெல்லி போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸை ஒரு ராணி மாதிரி ஒரு ராஜா மாதிரி வேறு லெவலில் கவனிப்பாங்களாம். அந்த ட்ரெயினில் அதிகபட்சம் டிக்கெட் எவ்வளோ தெரியுமாங்க? 17 லட்சம் சொல்கிறாங்க. ஐயோயோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, 17 லட்சம் அது இருக்குதுன்னா அப்போ அதுக்கு ஒர்த்தாக எவ்வளோ கவனிப்பாங்க? அந்த லெவல் வேறு லெவலில் கவனிப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் கம்மி லெவல் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4.5 லட்சம். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரே தங்க மாளிகை மாதிரி இருக்குது. மகாராஜா எக்ஸ்பிரஸ் மும்பை டு டெல்லி, சர்ச் கரோ. ஓகே 17 லட்சம் கொடுத்தா ஒரே நாளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 7 டே 6 நைட் இதுக்கான ஒர்த்து. ஸோ சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்தே பாரத்ன்ற ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம சென்னையில் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயினோட ஹை ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150 கிலோமீட்டர் வேகம் போகுமா. அந்த ட்ரெயினோட பிக்சர் என்னென்னு நான் சைடில் போடுறேன். ஆமாம், அந்த ட்ரெயின் எவ்வளோ வேகம் 150 கிலோமீட்டர் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம ஊர் ட்ராக் கெப்பாசிட்டிக்கு 130 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு தான் லிமிட்டு. ஸோ அதுக்கு 130 கிலோமீட்டர் ஸ்பீடு போக தான் பெர்மிஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சென்னையில் தான் இந்தியாவிலே உள்ள ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவிலே ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. அதுவும் நம்ம ஊட்டியில், ஊட்டி டு மேட்டுப்பாளையம் பேசஞ்சர் தான் அந்த ட்ரெயின் சொல்கிறாங்க. அந்த ட்ரெயின் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகுமா, 46 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 5 ஹவர்ஸ் ஆகுமா. 5 ஹவர்ஸ் ஆனாலும் அந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த நேச்சர் அந்த சீனரிஸை பார்த்துட்டு போகிறப்ப வேறு லெவல் ஃபீலில் இருக்கும். நீங்களும் ஊட்டி டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஸ்லோவாக இருந்தாலும் அந்த இயற்கை அழகை ரசிச்சிட்டே போகிறப்ப வேறு லெவலில் ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி அதில் ட்ராவல் பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அந்த மாதிரி இப்போ ட்ரெயினில் ரிசர்வேஷன்லாம் பண்ணுறப்ப, இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரிசர்வேஷன் பண்ணுறப்ப ஒருத்தருக்கு ஒரு பெட்டி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு பெட்டி இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு பெட்டி இருக்கும். ஆனால் ட்ரெயின் ஓகே, ஓரளவு ஃபுல்லாக சீசன் இல்லாமல் நார்மல் டேஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், காலியாக தான் இருக்குது. ஏன் அப்படி தனித்தனியாக பிரித்து போடுறாங்க? ஒரே பெட்டியில் போட்டுடலாம்ல, மற்ற பெட்டியெல்லாம் காலியாக கூட விட்டுடலாம்ல, அவங்களுக்கு க்ளீனாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி போட மாட்டாங்க. ஒரே பெட்டியில் வெயிட்ஸ் அதிகமாகச்சுன்னா அந்த ட்ரெயின் போகிறப்ப அந்த டேர்ன் ஆகும் தெரியுமா, லைட்டாக தான் பெண்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து விபத்தை தவிர்க்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் பிரித்து பிரித்து, கம்மி பேசஞ்சர்ஸே இருந்தால் கூட பிரித்து பிரித்து தான் போடுவாங்களே தவிர ஒரே பெட்டியில் யாரையும் போட மாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெயினோட இன்ஜினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எழுதி வச்சுருப்பாங்க, ஏதோ லெட்டரில் எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன, அதெல்லாம் தேவையில்லாமல் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குங்க, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு WAP அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டபிள்யூன்றத வைடு கேஜ் ப்ராட் கேஜ்னு சொல்லுவாங்க. அது என்னதான் வைடு கேஜ் ப்ராட் கேஜ் அப்படிச்சு இன்னும் நம்ம வளர்றேன். வைடு கேஜ் ப்ராட் கேஜ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராக். இப்போ அந்த ட்ராக் ஒரு சில ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து பெருசாக இருக்கும், ஒரு சில ட்ரெயினுக்கு சின்னதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் உள்ள ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமான தண்டவாளமாக இருக்கும். இப்போ இருக்க ட்ரெயினுக்கு ஓரளவு நார்மலாக இருக்கும். அதை மென்ஷன் பண்ணுறது தான் வைடு கேஜ் ப்ராட் கேஜ். அந்த ஏ வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ட்ரெயினாக டீசல் ட்ரெயினா, ஏனா எலக்ட்ரிக் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. அந்த ஏக்கு பதிலாக டபுள்யூ அடுத்து டி இருந்துச்சுன்னா அது டீசல் ட்ரெயினுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பீன் இருக்கும். பீன்றது பேசஞ்சரை மென்ஷன் பண்ணுறதுக்காக பீன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இனிஷியல்லாம் இருக்கும், கடைசியாக நம்பர் மாதிரிலாம் இருக்குமே அப்படின்றது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ட்ரெயினோட ஆஸ் பவர், இந்த ட்ரெயினோட தன்மை கெப்பாசிட்டி, அதை சொல்கிறதுக்கான நம்பர் தான் அதுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்குது இந்த மாதிரி, சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த மாதிரி ட்ரெயினில் ஹார்ன் அடிக்கிறாங்கல்ல, அந்த ஹார்ன் ஒரு ட்ரெயின் லாங் ஹார்னாக இருக்கும், ஒரு ட்ரெயின் விட்டு விட்டு அடிக்கும், ஒரு டைம் ஷார்ட்டாக இருக்கும், ஒரு டைம் சவுண்டு அதிகமாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே ரீசன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 வாட்டி ஹார்ன் அடித்தா, சின்ன சவுண்டில் ஹார்ன் அடித்தா சிக்னல் கேட்குறாங்களாம். அந்த லாஸ்ட் பெட்டியில் ஒருத்தர் கொடி காட்டின்னு இருப்பார்ல, அவர்கிட்ட சிக்னல் கேட்குறாங்களான்னு அர்த்தமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் வருது ஏதாட்ட ஒரு சிக்னல் அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்காக அந்த 2 ஸ்மால் ஹார்ன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 ஹார்ன் அடிக்கிற மாதிரி சவுண்டு வரும். அந்த ஹார்ன் எதுக்குன்னா ட்ரெயின் கட்டுப்பாடை இழந்துருச்சு அதில். ஸோ அவங்க அந்த லாஸ்ட் கார்டுக்கிட்ட ஒரு பேக்கம் பிரேக் இருக்குமா, அந்த பிரேக்கை யூஸ் பண்ணி ட்ரெயினை நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த 3 சின்ன ஹார்ன் அடிக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வாட்டி ஹார்ன் அடித்தா டெக்னிக்கலாக ட்ரெயினில் ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்றத மாதிரி சொல்கிறதுக்காக 4 வாட்டி ஹார்ன். அதுக்கப்புறம் 2 வாட்டி சின்ன ஹார்ன், 2 வாட்டி பெரிய ஹார்ன் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்தா
ஓகே வண்டி நல்ல கண்டிஷனில் தான் போயிட்டுருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி காடுக்கு சிக்னல், வண்டி எடுத்த உடனே இது நடக்கும், நீங்கள் கவனித்து பாருங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி வண்டி போயிட்டே இருக்கப்ப ஒன் லாங் ஹாரன் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தால் வர ஸ்டேஷனில் வண்டி நிற்காது அப்படின்றதுக்காக உள்ளே இருக்கவங்களுக்கும் அலாட்டு, அந்த ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கிறவங்களும் வண்டி இங்கே நிற்காது வேகமாக போயிட்டுருக்கோம், ஸோ யாரும் குறுக்க வந்திருக்காதீங்க அப்படின்றதுக்காக ஒரு அலாட்டுக்கு தான் வேகமாக லாங்காக ஒரே ஹாரன். அதுக்கப்புறம் ஆறு வாட்டி ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருந்தால் வண்டி டேஞ்சரான கண்டிஷனில் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கும் கார்டுக்கும் சிக்னல் கொடுக்கறதுக்காக ஆறு ஆறுன் சி ஆறு ஆறுனா ஆறு சவுண்டு கொடுக்கறதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரெயினில் கோடு கூட போட்டிருக்கோம், அந்த கோடுக்கு மீனிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. ஒயிட் லைன் வந்து அன்ரிசர்வ்டு பெட்டி, எல்லோ லைன் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான பெட்டி, அது மாதிரி க்ரீன் லைன் வந்து லேடிஸ்க்கான பெட்டின்றத தனித்துவமாக காட்டுறதுக்கு தான் இந்த லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், தெரியாத சின்ன பசங்க யாராட்டும் இதை பார்த்தீங்கன்னா நீங்களும் பாருங்கள் தெரிஞ்சுக்கோ தம்பி தங்கச்சிஸ். நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிளோட நேம் என்ன தெரியுமா, போலு சொல்கிறாங்க. அந்த போலு யாருன்னா இதோ இருக்கார் பாருங்கள், இவர் தான் அந்த போலு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாராட்டும் இந்தியன் ரயில்வேஸோட சிம்பிள் சிம்பிள் என்னன்னு கேட்டால் போலு சிம்பிள்ன்றத நீங்கள் சொல்லலாம், பார்த்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இனிமேல். ஓகே கைஸ், லாஸ்ட் அண்டு ஃபைனல். இப்போ ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயினை சொல்கிறேன், இப்போ பேர்ல் சிட்டி, பேர்ல் சிட்டினா அந்த தூத்துக்குடி வரைக்கும் போகிற ட்ரெயினு முத்துநகர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பேர்ல் சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயினோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், 12694. அந்த ஒன் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா லாங் ட்ரெயினுன்ற சொல்கிறாங்க, அந்த டூ வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, வந்து என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா சதர்ன் ரயில்வே. நம்ம இப்போ சதர்ன் சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தானே இருக்கும், அந்த சதர்ன் ரயில்வே மென்ஷன் பண்ணுறது தான் சிக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த 94 என்னன்னு கேட்டிங்கன்னா சீரியல் நம்பர், ஒரு ஒரு ட்ரெயினுக்கும் ஒரு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், ஸோ இந்த ட்ரெயினுக்கு அந்த சீரியல் நம்பர் 94. இந்த அஞ்சு நம்பருக்குள்ளேயும் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதை பற்றி பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சுது, ஸோ நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு டாப்பிக்கை வேறு மாதிரி பார்க்கலாம். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ராஜேஷ்குமார். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. ஓகே கைஸ், பாய்.